ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலில் த போயம்ஸ் ஆஃப் ஓவனோட ஒரு ஷார்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறேங்க. ஸோ அந்த ஓவனோட ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ரித்தமாக இருக்கும், ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். அது ஒன்லி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 போயம்ஸ் மட்டும்தான் எழுதியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா டூரிங் லைஃப் ஸ்டை லைஃப் டூரேஷன் டைமிலே வந்து மொத்தமாக எழுதுறது எத்தனை போன போயம்னா 4 போயம் தான். ஸோ அந்த போயம் வந்து எந்த மேகசைனில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஹைட்ரா, அதே மாதிரி த நேஷன் அப்படின்ற இந்த 2 மேகசைனில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதில் இம்பார்ட்டன்ட் போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்ச் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரேஞ்ச் போயமில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் இருப்பாங்க, அவங்க வந்து யார்கிட்ட மீட் பண்ணுறாங்க அப்படின்னா போயட்டை மீட் பண்ணி ஒரு இமேஜினேஷன் தான், போயட்டை மீட் பண்ணி ஒரு இன்ட்ரோ ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க. என்னென்னா அந்த சோல்ஜராக இருப்பாங்க அவங்க, சரிங்களா? பக்கத்து நாட்டோட ஒரு எனிமி தான் அவங்க. ஸோ இப்போ 2 பேரும் அந்த எனிமி கேம்பில் போய் மீட் பண்ணுறாங்க. எங்கே மீட் பண்ணுறாங்கன்னா அஸ் அண்ட் அண்டர் வேர்ல்டு, அதாவது ஹில்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி அவங்க இப்போ குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க இல்லையா, ஸோ இது எல்லாத்த பற்றியுமே வந்து அங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து என்னென்னா த ஸ்ட்ரேஞ்ச் மீட்டிங் அப்படின்றது. செகண்ட் ஒன் என்னென்னா ஆந்தம் ஃபார் இஸ் ஜோமர் ஹியூத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போயம் வந்து ஒரு சானட், ஓகேங்களா? இதில் வந்து இந்த டைட்டில் ஆந்தம் அப்படின்றது எதை சஜெஸ்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வான் சாங்ஸை வந்து சஜெஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸ்வான் சாங்ஸ் சாங் அப்படின்னு சொல்கிறாங்க, என்னென்னா பி ஆஃப் ஏ டெட் சோல்ஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடியாக அவங்க இறந்துட்ட ஒரு பர்சன் தான், சரிங்களா? அவங்கள வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லவ் ஃபார் இஸ் சோல்ஜர், அதாவது எல்லாருமே வந்து சோல்ஜரை விரும்பணும், அதே மாதிரி பிட்டி ஆஃப் தயர் இஸ் அ ஃபேட், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷேக்ஸ்பியரன் சானட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் இஸ் அ கிளம்மர் ஆஃப் த ஆசன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது சோல்ஜரை வந்து ரொம்ப ஒரு பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதர் பாயிண்ட்ஸும் கொடுத்து என்னன்னா ஃப்ரம் மை டைரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜூலை 1914, அதே மாதிரி எக்ஸ்போசர், அதே மாதிரி கிரேட்டர் லவ், அதே மாதிரி மென்டல் கேஸ், அதே மாதிரி ஃபெர்டிலிட்டி, இதெல்லாம் வந்து அவரோட அதர் போயம்ஸ். இம்பார்ட்டன்ஸ் சொன்னால் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம் இல்லையா, ஸ்ட்ரேஞ்ச் மீட்டிங், ஆந்தம் ஃபார் இஸ் டாட்டர் ஹியூத் அப்படின்ற இந்த 2 போயம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம்.